கிலானி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில கடந்த சில தினங்களுக்கு முன்பாக 1 கிலோமீட்டர் நீளத்தில 1 மீட்டர் ஆழத்தில ஒரு மிகப்பெரிய நில வெடிப்பு ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. இந்த நில வெடிப்பை கண்டு அந்த பகுதியை சார்ந்த மக்கள் அச்சமுற்றிருக்கின்றார்கள். அங்கிருந்து அந்த மக்கள் அப்புறப்படுத்தப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் அவர்கள் தங்க வைக்கப்பட்டு உணவும் உடையும் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களை பொறுத்தவரை அவர்கள் மிகவும் ஏழ்மையானவர்கள், அன்றாடம் காட்சிகள். எனவே மிகுந்த அச்சத்திற்கு அவர்கள் உள்ளாகி இருக்கின்றார்கள். தமிழகத்தினுடைய அந்த அறிஞர்கள் எல்லாம், தமிழகத்தினுடைய அந்த சிறப்பு வல்லுநர்கள் அந்த பகுதியை பார்வையிட்டு இங்கே எந்த விதமான அச்சத்திற்கும் இங்கே அவசியம் இல்லை, இது ஒரு சாதாரண நிலவெடிப்பு தான் என்பது போல கூறி சென்றிருக்கின்றார்கள். ஆனாலும் இன்றும் அந்த பகுதியை சார்ந்த மக்கள் அச்சத்திலே இருக்கின்றார்கள். காரணம், சில வருடங்களாக அந்த பகுதியிலே செயல்பட்டு வருகின்ற 4க்கும் அதிகமான ONGC-யினுடைய வாயு கிணறுகள், எரிவாயு கிணறுகள் அங்கிருந்து தோண்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதிலிருந்து இயற்கை எரிவாயு எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த வாயு கிணறுகளை தோண்டும் பொழுது அந்த பகுதியை சார்ந்த மக்கள் மிகப்பெரிய எதிர்ப்பினை அங்கே தெரிவித்தார்கள். தமிழகம் முழுவதும் செயல்படுகின்ற SDP கட்சி போன்ற அத்தனை கட்சிகளும் அதற்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களை, போராட்டங்களை நடத்தியது. மாறாக மத்திய அரசினுடைய அந்த நிறுவனம் அத்தனை எதிர்ப்புகளை மீறி அங்கே அந்த கிணறுகளை செயல்படுத்தி கொண்டு இப்பொழுது அதிலிருந்து வாயுகளை எடுத்து கொண்டிருக்கின்றது. அந்த பகுதியை சார்ந்த மக்கள் கூறுவதெல்லாம், இந்த வாயு கிணறுகள் தோண்டப்பட்ட காலத்தில் இருந்துதான் எங்களுக்கு இது போன்ற சில இயற்கை சீற்றங்கள், இயற்கை மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. எனவே அந்த வாயு கிணறுகள் தான் எங்களது இந்த நில வெடிப்புக்கு காரணம். எங்களது பகுதியிலே ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சம் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது என்று தொடர்ந்து அவர்கள் அச்சத்தை தெரிவித்து வருகின்றார்கள். எனவே தமிழக அரசு இதனை 10-11 எடுத்துக்கொள்ளாமல் உடனடியாக ஒரு போர்க்கால அடிப்படையிலே அங்கே ஏற்பட்டிருக்கின்ற அந்த இயற்கை வெடிப்பு என்பது, அந்த நில வெடிப்பு என்பது எதனால் ஏற்பட்டது என்பதை மக்கள் மன்றத்திற்கு அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும். உடனடியாக அதனை சரி செய்வதற்கான முயற்சிகளிலே ஈடுபட வேண்டும். எப்படி இருந்தாலும் அனைத்து மக்களுடைய எதிர்ப்பை மீறி தோண்டப்பட்ட அந்த இயற்கை எரிவாயு கிணறுகள் உடனடியாக மூடப்பட வேண்டும். தமிழக அரசு அங்கே பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற நஷ்டத்தை கணக்கில் கொண்டு நீங்கள் அவர்களுக்கு தேவையான இழப்பீட்டினை வழங்க வேண்டும், அவர்களுக்கு தேவையான உணவு உடை இருப்பிடம் போன்றவற்றை வழங்க வேண்டும் என்று நாங்கள் தமிழக அரசை கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக, தமிழக அரசு சில தினங்களுக்கு முன்னால் தமிழ்நாட்டுடைய உள்ளாட்சி அமைப்புகளுக்கு ஏற்பட்டிருக்கின்ற வருவாய் இழப்பை காரணம் காட்டி இந்த தமிழ்நாடு முழுவதும் சொத்து வரியினை 50% முதல் 100% உயர்த்தி அறிவித்திருக்கின்றது. இந்த அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்ட உடனேயே SDP கட்சி உட்பட அனைத்து கட்சிகளும் இதற்கு எதிரான குரல் எழுப்பிய பின்னால் உடனடியாக தமிழக அரசு அதிலே கொஞ்சம் குறைத்து கொண்டு மீண்டும் அந்த வரி விதிப்பை அமல்படுத்துவதற்காக முனைப்போடு அது செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. நாங்கள் கேட்பதெல்லாம், உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நீங்கள் வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கின்றது என்று காரணம் காட்டி ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் நீங்கள் 2x சொத்து வரியை விதிக்கின்றீர்களே, இதுவரை அந்த வருவாய் இழப்பை சரி செய்வதற்காக நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன? உள்ளாட்சி அமைப்புகளிலே தொடர்ந்து குற்றஞ்சாட்டப்பட்டு வருகின்ற ஊழல் நடைபெறுகின்றது என்ற அந்த குற்றச்சாட்டை நீங்கள் நீக்குவதற்காக, களைவதற்காக, ஊழலை தடுப்பதற்காக தமிழக அரசு எடுத்த முயற்சி என்ன? இதுவரை உள்ளாட்சி தேர்தலை நீங்கள் நடத்தாத காரணத்தினால், உள்ளாட்சியினுடைய பிரதிநிதிகளை இதுவரை நீங்கள் நியமிக்காத காரணத்தினால், தேர்ந்தெடுக்காத காரணத்தினால்தான் மத்திய அரசு ₹3,500 கோடியை உங்களுக்கு, தமிழக அரசுக்கு தர வேண்டிய அந்த நிதியை தடுத்து வைத்திருக்கின்றது. அதனை பெறுவதற்காக தமிழக அரசு எடுத்த முயற்சி என்ன? சில அரசியல் காரணங்களுக்காக இதுவரை உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படவில்லை. பல்வேறு சமூக மக்களும் கட்சிகளும் இன்றைக்கு வரை உள்ளாட்சி தேர்தலை நடத்துங்கள் என்று சொன்ன பின்னாலும் கூட சில அரசியல் காரணங்களுக்காக, குறுகிய லாபங்களுக்காக நீங்கள் இதுவரை நடத்தவில்லை. இத்தனை நிர்வாக சீர்கேட்டையும் செய்து கொண்டிருக்கின்ற தமிழக அரசு அதனை எல்லாம் மறைப்பதற்கு ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய தலையிலே நீங்கள் சொத்து வரியை உயர்த்தி நீங்கள் அவர்களுக்கு அழுத்தத்தை கொடுப்பதற்கான காரணம் என்ன என்று கேட்பதற்கு கடமை இருக்கின்றது. எனவே தமிழக அரசு எந்த காரணத்தை முன்னிட்டும் 1 பைசா அளவிற்கு கூட நீங்கள் சொத்து வரியை நீங்கள் உயர்த்தக்கூடாது. இருக்கின்ற இதே வரியிலேயே தமிழக மக்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய அத்தனை சேவைகளை நீங்கள் செய்ய வேண்டும். உடனடியாக சொத்து வரி உயர்வு என்ற அந்த உத்தரவை நீங்கள் வாபஸ் பெற வேண்டும் என்று நாங்கள் தமிழக அரசை கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக, தேனி மாவட்டத்தினுடைய பொட்டிபுரம் மலைப்பகுதியில் பல 1000 அடி தோண்டி
நியூட்ரினோ என்ற அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக, ஒரு ஆராய்ச்சி திட்டத்தை செயல்படுத்துவதற்காக மத்திய அரசு முயற்சித்து வருகிறது. இந்த திட்டத்திற்கு மிக எதிர்ப்பு நாடு முழுவதும் கிளம்பிய பின்னால் அதனை கிடப்பில் போடுவதாக அதிகாரப்பூர்வமின்றி அறிவித்து இந்த பணிகள் தற்போது நிறுத்தப்பட்டுள்ளதாக செய்திகள் வருகின்றது. மாறாக இனி அந்த நியூட்ரினோ திட்டம் இந்த பகுதியில் தொடங்கப்படக்கூடாது என்று ஒட்டுமொத்த மக்களும் எதிர்த்த பின்னால் இப்பொழுது காவல்துறை உளவுத்துறையினுடைய அதிகாரிகள் சிலர் யாரெல்லாம் அந்த நியூட்ரினோவிற்கு எதிராக போராட்டம் நடத்துகின்றார்களோ அவர்களை பற்றிய விவரங்களை சேகரித்து அவர்களுக்கு இடையே ஒரு அச்சத்தை பீதியை உருவாக்குவதாக தொடர்ந்து அங்கிருந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. நாங்கள் கேட்பதெல்லாம் நியூட்ரினோ திட்டம் என்பது நாசக்கார திட்டம் என்று தெரிந்த பின்னால் ஒட்டுமொத்த மக்களும் எதிர்த்த பின்னால் அது கிடப்பில் போடப்பட்டிருக்கின்ற நிலையிலே இது போன்ற தகவல்களை திரட்ட வேண்டிய அவசியம் என்ன? மறைமுகமாக இந்த போராட்டக்காரர்களை ஒடுக்கிய பின்னால் புறவாசல் வழியாக நியூட்ரினோ திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு செயல்படுத்துவதற்கு மத்திய மாநில அரசுகள் திட்டமிட்டிருக்கின்றதோ என்ற அச்சத்தை ஏற்படுத்துகின்றது. எனவே தமிழக அரசு உயர்நீதிமன்றத்திலும் பசுமை தீர்ப்பாயத்திலும் நிலுவையில் இருக்கின்ற இது சம்பந்தமான வழக்குகளில தமிழக மக்களின் சார்பில ஏற்கனவே அளித்திருந்த அனுமதியை ரத்து செய்துவிட்டு உயர்நீதிமன்றத்திலும் பசுமை தீர்ப்பாயத்திலும் மக்களின் சார்பாக வாதாட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டு, எந்த காரணத்தை கொண்டும் பொட்டிபுரம் பகுதியிலே மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே இந்த நியூட்ரினோ திட்டம் என்பது செயல்படுத்தப்படக்கூடாது, அதற்கான நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு அவர்களுக்கு பணி நியமனம் வழங்குவதற்காக இரண்டு போட்டி தேர்வுகளில் அவர்கள் வெற்றி பெற்றாக வேண்டும் என்று சொல்லி தமிழக அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது. இது அப்பட்டமான ஒரு சமூக நீதியை எதிர்க்கின்ற, அப்பட்டமாக சமூக நீதியை குழிதோண்டி புதைக்கின்ற செயல் என்று நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்களுக்காக ஒரு பணி, ஆனால் இரண்டு போட்டித் தேர்வு என்பது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு முரண் நகையாக இருக்கின்றது. எனவே தமிழக அரசு அறிவித்திருக்கின்ற அந்த உத்தரவை ரத்து செய்து உடனடியாக ஏற்கனவே இருக்கின்ற வேலைவாய்ப்பு அலுவலகத்திலே இருக்கின்ற அந்த மூப்பு என்ற அடிப்படையில் யார் முன்னால் பதிவு செய்தார்களோ அந்த சீனியாரிட்டி என்ற அடிப்படையிலேயே இந்த பணிகள் அந்த கிராமப்புற ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். கிராமப்புற ஆசிரியர்களும் அதே போல ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் பணிமூப்பு அடிப்படையில் மட்டுமே அந்த பணிகள் வழங்கப்பட வேண்டுமே ஒழிய ஏழை மாணவர்கள் கிராமப்புற ஆசிரியர்கள் என்று சொல்லி எந்த பாகுபாடும் இந்த பணி நியமன உத்தரவிலே தமிழக அரசு காட்டக்கூடாது என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதோடு ஸ்டெர்லைட் ஆலையை மூடுவதாக தமிழக அரசு கடந்த மே மாதம் 22ஆம் தேதி 13 தமிழர்களுடைய படுகொலைக்கு பின்னால் உத்தரவிட்டு அந்த உத்தரவு இன்றைக்கு வரை நிலுவையில் இருக்கின்றது. அது எப்படியும் நீதிமன்றத்திலே இந்த பலவீனமான உத்தரவு அது வேதாந்தா நிறுவனத்திற்கு சாதகமாக நீதிமன்றத்திலே அது வெற்றி பெற வாய்ப்பிருக்கின்றது என்ற அச்சத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கின்ற நிலையிலே தினமும் சில கிராம மக்களை யாரோ சிலர் ஏற்பாடு செய்து தூண்டிவிட்டு எங்களுக்கு வேலை வாய்ப்புகள் வேண்டும் என்று சொன்னால் ஸ்டெர்லைட் வேண்டும் என்று சொல்லி மனு அளிக்கின்ற காட்சிகள் ஊடகங்களிலே டெய்லி வந்து கொண்டிருக்கின்றது. அதே போல நேற்றைய தினம் நாளிதழ்களிலே ஸ்டெர்லைட் சம்பந்தமாக மிகவும் ஒரு சாதகமான தளத்திலே சில விளம்பரங்கள் வெளியிடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. தமிழக அரசு அறிவித்து ஒரு கொள்கை முடிவெடுத்து உத்தரவிட்டிருக்கின்ற ஒரு நிறுவனத்தை மூடியிருக்கின்ற நிலையிலே எப்படி இது போன்ற விளம்பரங்களை எல்லாம் அவர்கள் செய்வதற்கு தமிழக அரசு அனுமதி அளித்திருக்கின்றது என்று நாங்கள் கேட்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எப்படிப்பட்ட ஒரு செயல் என்பது அந்த 13 தமிழர்களையும் கேவலப்படுத்துகின்ற கொச்சவிப்படுத்துகின்ற செயல் என்பதாக நாங்கள் கண்டிக்கின்றோம். எந்த நிலை இருந்தாலும் என்ன ஏற்பட்டாலும் தமிழகத்திலே ஸ்டெர்லைட் ஆலை தூத்துக்குடியில் மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் எங்கும் அது திறக்கப்படக்கூடாது, திறக்கப்பட தமிழக அரசு அனுமதி அளிக்கக்கூடாது. மீறி அந்த ஸ்டெர்லைட் ஆலை திறக்கப்படுமானால் மிகப்பெரிய போராட்டங்களை எஸ்டிபி கட்சி அதற்கு எதிராக தொடர்ந்து நாங்கள் நடத்துவோம் என்று நாங்கள் எச்சரிக்கையாக இந்த தருணத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே போல மிகுந்த ஆரவாரத்தோடு தமிழகத்திலே மதுரையிலே அறிவிக்கப்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனை, பாஜகவினுடைய தமிழக தலைவர் சொல்லி காட்டியது போல எங்களை தவிர அந்த எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு உரிமை கொண்டாடுவதற்கு எந்த கட்சிக்கும் உரிமை இல்லை என்று கூட அவர் சொல்லி காட்டினார். ஆனால் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் இதுவரை 4 வருடங்களாக எப்படி மோடி அரசினால் அறிவிப்போடு நின்று போய்விட்டதோ அதே போல இந்த திட்டமும் அறிவிப்போடு நின்று போய்விட்டது. தமிழக மக்களுடைய எதிர்பார்ப்பான இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையிலே மீண்டும் தொடங்கப்பட வேண்டும், அதற்கான நிதியை கூட இதுவரை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்யவில்லை, அதற்கான
பூர்வாங்க பணிகள் போர்க்கால அடிப்படையில் தொடங்கப்பட வேண்டிய பணிகள் கூட தொடங்கப்படவில்லை. எனவே போர்க்கால அடிப்படையில் நிதியினை ஒதுக்கி எய்ம்ஸ் மருத்துவமனையை மதுரையிலே திறப்பதற்கான அத்தனை வேலைகளையும் தமிழக அரசு அழுத்தம் கொடுத்து மத்திய அரசிடமிருந்து பெற வேண்டும் என்று நாங்கள் தமிழக அரசையும் மத்திய அரசையும் கேட்டுக்கொள்கிறோம். கடந்த ஜூலை 2ஆம் தேதி தமிழகத்துடைய துணை முதல்வர் ஓபிஎஸ் அவர்களுடைய சகோதரருக்கு ஏற்பட்ட உடல்நலக் குறைவு காரணமாக மதுரையிலிருந்து சென்னை வரை அவருடைய அவரை கொண்டு செல்வதற்காக இந்தியாவினுடைய இராணுவத்தினுடைய ஏர் ஆம்புலன்ஸ் இராணுவ ஹெலிகாப்டர் ஆம்புலன்ஸ் பயன்படுத்தப்பட்டது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை உள்ளாக்கியது. மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பொறுப்பற்ற முறையிலே அதிகார துஷ்பிரயோகம் செய்திருக்கின்றார் என்ற செய்திகள் எல்லாம் என்ற கண்டனங்கள் நாடு முழுவதும் எழுந்தது. எஸ்டிபி கட்சி கூட நிர்மலா சீதாராமன் இதற்கு தார்மீக பொறுப்பேற்று உடனடியாக அவர் பதவி விலக வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை விடுத்தோம். மத்திய அரசு மோடி தலைமையிலான அரசு அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும், இராணுவ சட்டத்தின் அடிப்படையில் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருந்தோம். இந்த நிலையிலேயே தமிழகத்துடைய துணை முதல்வர் என்ற அடிப்படையில் சென்றிருக்கின்ற தமிழகத்துடைய துணை முதல்வரை மத்திய அமைச்சர் சந்தித்திருக்க வேண்டும். அவர் செய்தது தவறாக இருந்தாலும் அதிகார துஷ்பிரயோகமாக இருந்தாலும் ஒட்டுமொத்த 7.5 கோடி தமிழர்களுடைய துணை முதல்வர் என்ற அடிப்படையில் தமிழகத்திற்கு தர வேண்டிய மரியாதையை மத்திய அமைச்சர் தரவில்லை. பொதுவாகவே நிர்மலா சீதாராமன் அவர்களை பொறுத்தவரை நரேந்திர மோடியினுடைய பாரத பிரதமருக்கு அடுத்த பொறுப்பாக கண்ணியமிக்க பொறுப்பாக கருதப்படுகின்ற பாதுகாப்பு துறையினுடைய அமைச்சர் என்ற பொறுப்பை அவர் கேலி கூத்தாக்கி கொண்டிருக்கின்றார், அவர் விளையாட்டுத்தனமாக எடுத்துக் கொண்டிருக்கின்றார், அக்கறையின்மையோடும் கண்ணியமின்மையோடும் இன்றைக்கு அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் என்பதை ஒரு சிறுபிள்ளைத்தனமாக செயல்படுகின்ற அமைச்சர்களில் ஒருவர் என்று கூட அவரை குற்றம் சாட்டுகின்ற நிலைக்கு அவர் தன்னுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டிருக்கின்றார். எனவே தமிழகத்துடைய துணை முதல்வரை சந்திக்காமல் அவமதிப்பது என்பது இது ஒரு முறை இருமுறை அல்ல. மத்திய அரசு ஆளுகின்ற மத்திய பாரதிய ஜனதா அரசு ஒட்டுமொத்த தமிழர்களையுமே இதுவரை மதிக்கவில்லை. தமிழகத்துடைய முதல்வர் அதே போல தமிழகத்துடைய எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் இணைந்து பாரத பிரதமரை சந்தித்து காவிரி மேலாண்மை வாரியம் சம்பந்தமாக சந்திக்க நேரம் கேட்ட பொழுது மறுத்தவர்கள் தான் இவர்கள். ஆக இவர்கள் தமிழகத்துடைய துணை முதல்வருக்கோ முதல்வருக்கோ எதிரானவர்கள் அல்ல, 7.5 கோடி தமிழர்களுக்கும் எதிரானவர்கள் இந்த மத்திய பாரதிய ஜனதா அரசு என்பதை தமிழக மக்கள் புரிந்து கொண்டு வரவிருக்கின்ற தேர்தல்களிலே தமிழகத்திலே ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கப்பட வேண்டிய ஒரே அரசியல் கட்சி பிஜேபி என்பதை புரிந்து மக்கள் செயல்பட வேண்டும் என்று நாங்கள் இந்த தருணத்தில் பிஜேபியினுடைய தலைவருடைய ஸ்டேட்மெண்ட்கள் எல்லாம் அறிக்கைகள் எல்லாம் ரொம்ப கேலி கூத்தாகத்தான் இருக்கும். அமித்ஷா வந்து சென்னையில் வந்து பேசிட்டு போவார், தமிழ்நாடு அரசு என்பது ஊழல் அரசு என்று சொல்லுவார். எதிர்ப்புகள் கிளம்பிய பின்னால தமிழிசையே சொல்லி காட்டுவார், அதிமுகவுக்கும் பிஜேபிக்குமான உறவு என்பது தாய் மகன் உறவு போன்றது என்று. அப்படிப்பட்ட தாய் மகன் உறவு என்பது நல்ல உறவு, ஆனால் இந்த தாய் மகன் உறவு என்பது ஆபத்தான உறவு, அப்படி ஒரு உறவு அவசியம் இல்லை. எனவே அவர் ஒரு அவர் எப்பொழுதெல்லாம் அவருக்கு தோன்றுகின்றதோ அப்பொழுதெல்லாம் மோடி வந்து தந்தை போன்றவர், தாய் போன்றவர், அம்மா போன்றவர் என்று சொல்வார். இதெல்லாம் ஒரு கேலி கூத்தான விஷயம். நாம் எப்பொழுதுமே சொல்லி காட்டி கொண்டிருக்கின்றோம் ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு. அப்படி அம்மாவாக மோடி இருந்தாலும் கூட தமிழக மக்களை ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு தான் இந்த மத்திய அரசு அணுகுகின்றது என்ற அடிப்படையிலே அவர் தமிழக மக்களுக்கு தாயாக அம்மாவாக மோடி இருக்க முடியாது. Thank you.